17 லட்சம் பேர் 3 நாள்ல டிவிடி இல்லாமல் டிவிடியில் பார்க்கல விசார் சார், இன்டர்நெட்டில் பார்த்துக்கிறாங்க, ராஜ் டிவி இதில் பார்த்துக்கிறாங்க, 3DDVD.com போய் அனௌன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதுக்கு நான் உண்ணாவதற்கு போகிறேன், எனக்கு வந்து டாக்டர் டிவியில் படம் போட்டு நான் எல்லாம் விஷ் பண்ணாங்க. அண்ணன் சொன்னேன், எனக்கு அண்ணன் கூப்பிடுவோம் சார், அவர் என்னோட சீனியர், அவர் தப்பானிக்காதீங்க, ஆனால் இது மாதிரி உண்ணாவதற்கு போகிறேன், எனக்கு சால்வெலாம் போத்தாதீங்க அப்படின்னு டோட்டல் டாக்டர் டிவியில் அத்தனை பேர் நாங்கள் வரேன்ட்டாங்க அன்னைக்கு. ஆக்சுவலாக அப்புறம் விக்ரமன் சாரும் அண்ணன் சொன்னாங்க, அதே பெரிய கான்ட்ராக்ட் பண்ணாதரா, இப்போ தான் சங்கம் உருவாகிருக்கு, திருப்பி பண்ணி பண்ணி பெருசாக பண்ணி விட்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார் பண்ணிட்டு இருக்கும்போது. அப்புறம் வந்தேன் அந்த கான்ட்ராக்ட் பண்ணார், அதனால லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 3.5 crores லாஸ். 3 டேஸில் வந்து 11.5 lakh பீப்புள்ஸ் வந்து பார்த்த எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. எங்களுடைய ஆதரங்கள் நிறைய இழந்துட்டேன் சார் வாழ்க்கையில் வந்து தயாரிப்பு இந்த திருவத்துக்கு அறுத்து போக தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக சினிமா தான் படிச்சது, இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடலிஸ்ட், நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னும் என்னுடைய டெத் பாயிண்ட் ஷூட்டிங் படம் தான் ரொம்ப லவ் பண்ணுவேன். சீரியஸ்லி நாட் ஜோக் விசார் சார், என்னுடைய சாகரிடம் ஷூட்டிங் படம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் எங்களை சாகரிக்காமல் காப்பாற்றின தலைவர் வந்துக்கிறீங்க, தொழிலாளர் தங்க தலைவர் வந்திருக்காரு, தயவுசெய்து நாங்கள் வாழணும் சார், ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக பேசிக் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் எங்களுடைய உயிரும் திறமை மட்டும் தான் இங்கே இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வரது உங்களுடைய இது, தயவுசெய்து கொண்டு வந்துருங்க. ஏன்னா என்ன சார்ந்தவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் இருக்காங்க, நல்லவர் ரமேஷ்னு வாங்கல, ஒருத்தர் சொல்கிறாரு ஃபோன் பண்ணிவிட்டு நல்லவராக முட்டாள் நடத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது மாதிரி இருக்குது, அது திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை சார், தயவுசெய்து இந்த துறையை வந்து மேல் வரத்துக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். இந்த இல்லை சார், இது வந்து சுவாதி கொலைக்கை விட பயங்கரமான வழக்கு இந்த வழக்கு, அங்கே தயவுசெய்து இது சொல்யூஷன் கொடுங்க சார், இந்த சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் சார், ப்ளீஸ் சார். இந்த படத்தின் இயக்குனர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு இரண்டு பாராட்டுகள். காரணம், சினிமாவுக்கும் தன்னுடைய சிந்தனைக்கும் ரொம்ப நேர்மையாக இருக்கணுங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு அந்த தில்லு வந்து நம்ம எல்லோரும் பாராட்டி ஆகணும். அதுக்கு வந்து அவங்க கூட இருந்த ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி அசோசியேட் டைரக்டர், இப்போ அவர் பேசும்போது ரொம்ப அழகாக திரைக்கதையை எப்படி கொண்டு வந்தோன்னு சொன்னார். நிறைய விஷயங்களில் இனி வர தலைமுறைகளுக்கு சினிமா தான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது, அதனால் உண்மையான சினிமா தேவைப்படுகிறது. ஒரு உண்மையான சினிமா எடுத்துகிட்டு தான் இன்ன வரைக்கும் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காம அண்ணன் செல்லுமணி அண்ணன் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ கூட அந்த குற்றப்பதிரியை கொண்டு வந்துடலாமோன்னு யோசிக்குது. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்காக வேண்டி போராடுவதற்கு ஒரு கோடி இளைஞர்கள் தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு வக்காலத்து வாங்குவதற்கான தலைமுறை இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு வலைத்தளங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் வச்சுருக்காங்களோ ஒவ்வொரு ஊடகங்களாக இருக்காங்க, அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய நியாயத்தையும் சொல்வதற்கு ஒரு களமும் ஒரு தளமும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் உண்மை சம்பவங்களை இனி துணிந்து படைப்பாளிகள் படைப்புலகத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமீப காலத்தில் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிச்சயமாக இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நிறைய தெளிவுகள் வரும், அதேபோல் அவருடைய போராட்டத்துக்கு இந்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய முடிவு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. புதிதாக தலைமையேற்றிருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவருக்கும் சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதலர் இருக்கும், அது நேர்மையை நோக்கி நடந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல படைப்புகள் நேர்மையாக கொண்டு சேரும், அதற்கு இந்த படம் முதல் ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நம்பி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெற்றி பெற்ற தயாரிப்பாளரோ ஒரு வெற்றி பெற்ற இயக்குனரோ அடுத்த படம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளரும் ஒரு தோல்வி அடைஞ்ச இயக்குனரும் அடுத்த படம் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அந்த பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க சார், என்ன படம் பண்ணலாம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி சுவாதி இறந்துட்டாங்கள்ல அவங்க கதையை நம்ம வந்து படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சார், அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அந்த கதையை பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கும் இருந்தது. நான் அவர்கிட்ட அதை கோயின்சிடெண்ட்டாக ஷேர் பண்ணும்போது பரவல ரவி முரண்பாடோடு செயல்படுறது தானே நம்ம வாழ்க்கை அப்படின்னோடனே, நிறைய பிரச்சனை இருக்குது சார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது, அவர் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் எக்ஸாகரேஷன் பண்ணுன்றதுக்காக சொல்ல, அப்புறம் இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி பறந்துகிட்டே இருக்கிறாரு. 5 படம் பண்ணிட்டாரு, 5 படமும் வியாபார ரீதியாக பெரியசாக வெற்றி பெறாத படங்கள். ஆனால் இருந்தால் கூட அவர் வீடு நிலம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சிறகுகள் எரிஞ்சால் கூட அவர் இலக்கை நோக்கி பறந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை. நிச்சயமாக இந்த சுவாதியின் கொலை வழக்கு அவருக்கு ஒரு வெற்றியை தேடி தருன்றதுல நிச்சயமாக உறுதியாக இருக்கும். அவருக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. சரிங்க சார், இப்போ எப்படி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ரியலாக அப்படியே பண்ணுறதா, இதை அந்த ரயில் இன்சிடெண்ட்டை பேஸாக பண்ணி கற்பனையான விஷயங்கள் பலவற்றை கலந்து பண்ணுறதா அப்படின்னு, இல்லை ரியலாகவே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே லாஸ்ட் இயர் June 24 நுங்கம்பாக்கத்தில் அந்த மென்பொழியாளர் சுவாதி வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அது வந்து
இது ஒரு கான்ட்ரவர்சியான கேஸ் தான், முழுக்க முழுக்க நிறைய முரண்பாடுகள். அந்த பொண்ணு வெட்டப் வந்து அந்த கேஸை யார் எடுக்கிறது, ரயில்வே போலீஸ் எடுக்கிறதா ஸ்டேட் போலீஸ் எடுக்கிறதான்றது ஒரு விவாதமே தொடர்ந்து மூணு நாள் வந்துச்சு. ரெண்டு நாள் கழித்து தான் ரயில்வே போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் என்னையே கொடுக்குறாங்க. மூணாவது நாள் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது. ரயில்வே போலீஸோ ஸ்டேட் போலீஸோ முன்வந்து இந்த வழக்கை எடுக்கலைன்னா நாங்களே கோர்ட்டே முன்வந்து இந்த வழக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இமீடியட்டாக அன்னைக்கே அப்போது போலீஸ் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரியாக இருந்த டி கே ராஜேந்திரன் அவர்கள் இமீடியட்டாக அந்த கேஸை அன்னைக்கே வந்து தமிழ்நாடு சென்னை போலீஸுக்கு மாற்றி அந்த கேஸை எடுக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கேஸை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கூட வந்துச்சு, அந்த கதையை இப்போ நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு போலீஸை பற்றி, டெல்லி மாதிரி ஒரு பெரிய மாநகரம், அந்த மாநகரத்தில் நைட்டான காட்டிலேருந்து ஒரு புலி வந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டு போகுது. இது டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. டெல்லி போலீஸ் பிடிக்க முடியல. இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த போலீஸுமே அந்த புலியை பிடிக்க முடியல. இப்போ இராணுவத்தை கூப்பிட்றாங்க, இராணுவத்தாலையும் பிடிக்க முடியல. சரி ஓகே, ஸ்காட்லாண்ட் யார்ட கூப்பிடலாம் அப்படின்னும் போது, இல்லைங்க இங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டு போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருவாங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மந்திரி வந்து அந்த புலியை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு போலீஸ் போன உடனே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பயங்கரம் நின்று ஒரு திருவிழாவுக்கு வேட்டைக்கு அனுப்புகிற மாதிரி தமிழ்நாடு போலீஸை அனுப்புகிறாங்க. காட்டுக்குள்ளே போய் ஒரே நிமிஷத்தில் புளியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரே சவுண்டு, மக்களுக்கெல்லாம் பயங்கரமான மகிழ்ச்சி. பயங்கரண்டா, புளியை பிடிச்சிட்டாங்க, புளியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஆரவாரமாக நிற்கும்போது இப்போ போலீஸ் டீம் வருது. சினிமாவில் விலகிற மாதிரி எல்லாரும் விலகினா புளிக்கு பதில் ஒரு கருடி நிற்கிது. இதுதான் புளி அப்படின்னு காட்டினா அந்த கருடி சொல்லுது, ஆமாம் நான் தான் புளி, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். இதில் என்னென்னா கரடியை பிடிச்சி அடித்து நான் தான் புளின்னு ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம போலீஸ்காரங்க. அதுதான் இந்த கதை சொல்கிற கருத்து. ஆனால் நிச்சயமாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க அப்படி இல்லை, இது ஓரளவுக்கு நல்ல நேர்மையான காவல்துறை தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு. கேஸு சுவாதி கொலை நடந்த மூணாவது நாளிலே இங்கே தமிழ்நாட்டினுடைய பிரபலமான ரெண்டு நடிகர்கள் அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஒரு நபருடைய பெயரை சுட்டிக்காட்டி இவன்தான் கொலையாளி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பும் பயங்கரமாக இருக்குது, ஆதரவும் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து போலீஸ்காரனுங்க 10 டீமாக பிரிஞ்சு ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு செங்கோட்டை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் அப்படின்னு ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுலேருந்து 80வது நாள் அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் வந்து புழல் சிறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. இது சுருக்கமாக இதை பற்றி சொல்கிறேன். பட் இதிலிருந்து மக்களுடைய பார்வை ஒவ்வொரு கட்டத்திலும் மாறுபட்டே இருக்குது. இப்போ ராம்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது, 1ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணும்போது ராம்குமார் கழுத்தறுத்து கொண்டார் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சமூக தலைவர் வலைதளங்களும் மக்களும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ராம்குமார் கழுத்தை அறுத்ததே போலீஸ் தான் சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், இந்த இதை படமாக எடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். போலீஸ் கழுத்தை அறுத்தது உண்மையாக பொய்யா, இப்போது போலீஸ் மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் கூடவே இதெல்லாம். ஏன்னா மக்களுடைய கருத்துக்கு புறம்பாகவும் நம்ம பதில் சொல்லிட முடியாது. இப்போ கேஸ் அப்படி நடக்குது. நடந்த உடனே ராம்குமார் தரப்புலேருந்து இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ வழக்கு கேட்குறாங்க. பிஎம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஜட்ஜி தான் வந்து இந்த வழக்கை வந்து பார்த்துட்டு, இல்லை இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு அனுமதிக்க முடியாது, ஏன்னா இந்த கேஸ் எல்லாமே சரியான வழியில் தான் நடக்குது அப்படின்னு அவர் அதை தள்ளுபடி செஞ்சிடறாரு. தள்ளுபடி செஞ்சிட்ட உடனே சரி ஓகே, அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு நாள் புழலில் வந்து ராம்குமார் வந்து மின் உயரை கடித்து செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. சரி ஓகே, அது பிரிசம் டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து எப்படின்னா சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் போலீஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. போலீஸுக்காரர் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகவே முடியாது, இங்கேயே கைதியை ஒப்படைச்சிட்டு அப்படியே வந்துடணும். இப்போ அங்கே இப்படி மின்கம்பியை கடித்து ஒரு அக்கி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சிறைத்துறை பல அதிகாரிகள் 1-2% தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீதி 98% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இது போக இந்த கேஸில் ஜாதி மதம் அப்படின்ற ரெண்டு சக்தி பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதாச்சும் எப்படின்னா ஒரு பால் சுற்றி எப்படி கத்தி இருந்தால் அந்த பாலை தொட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழலை தான்
இந்த கேஸை எடுத்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒன் மந்த்து பயங்கரமாக அலைஞ்சோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா போலீஸ்காரங்களையும் நாங்கள் மீட் பண்ணோம், எல்லா அதிகாரிகளையும் மீட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப நல்ல கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போது இதில் கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், ராம்குமார் உண்மையான குற்றவாளியா இல்லை ஜோடிக்கப்பட்ட ஒரு நபரா, கழுத்தை அறுத்தது யார், போலீஸ்காரா இல்லை ராம்குமாரை அறுத்துக்கிட்டானா, மூணாவது இந்த கொலைக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா இல்லை ராம்குமார் ஒரே ஆள் தான் கொலையாளியா, சரி ஜெயிலில் ராம்குமார் உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கினானா இல்லை அவனை ஜெயில் டிபார்ட்மெண்ட் கொன்னுடிச்சா, இப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்போது சமீபத்தில் இந்த உலகை ஆளும் நாட்டாமைகள் ஆமகன இலுமினேட்டர்ஸ் அவங்களும் இந்த சுவாதி கொலை வழக்கில் வந்து அவங்க பின்னணி இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் ஒரு நண்பர் கூட ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தார், சுவாதி சாவுக்கு ராம்குமார் காரணமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ராம்குமார் சாவுக்கு சுவாதி தான் காரணம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒருத்தர் எழுதியிருந்தார். ஸோ இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் மனசில் வச்சு தான் இந்த திரைக்கதையை எழுதணும். இப்போது எங்கே போய் நானும் ரமேஷ் சார் நிற்கும் போது, ஏங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க, எதுக்கு இந்த கான்ட்ரவர்சியான ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் எங்களை கேட்குறாங்க. சத்யஜித்ரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என்னென்னா மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதை மேற்கோள் காட்டி காமிச்சிருப்பார், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை கோயின்சிடன் பண்ணி சத்யஜித்ரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், திரைப்படம் என்பது ஒரு நூலகம் மாதிரி. நிச்சயமாக நீங்கள் பாபுகபலி ரிலீஸ் ஆகும் போது பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய 100 லைப்ரரி திறந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது, அவ்வளோ கூட்டம் பாபுகபலி சினிமாவுக்கு வந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய ஒவ்வொரு சினிமாவும் ஒரு நூலகம் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ பொறுப்போடு அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ பொறுப்போடு நாம் அதை எடுக்கணுன்றத ரொம்ப உணர்ந்து ரொம்ப நீட்டாக நாங்கள் இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எந்த பதிலையும் இங்கே கூற முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் படம், இதுக்கு எந்த பதில் நாங்கள் இப்போ சொன்ன ஆரம்பித்தாலுமே அது வந்து ஒரு சிக்கலான ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை நிப்பாட்டும். இந்த சுவாதி கொலை வழக்கு எடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்னா, ஒரு கமர்ஷியல் இது எல்லாமே லாஸ்ட்டாக தாண்டி இன்னொரு சுவாதியும் இன்னொரு ராம்குமாரும் இறந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்தளிக்கு. தேங்க்ஸ். மேடையில் இருக்கும் திரையுலக பிரியர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவாதி கொலை வழக்கு படத்துக்கு வந்து டைரக்டர் ரமேஷ் சார் சொல்லணும்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு உதவிய ஒரு இயக்குனர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து சுப்பையா சார் வந்து எந்தளவுக்கு கஷ்டப்பட்டார் எனக்கு தெரியல. உண்மையிலே ஒரு டைரக்டரா ரமேஷ் சார் எல்லா ஃபினான்சியர்ட்டையும் எல்லாத்தையும் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம், நீண்ட நாளைக்கு அப்புறம் சிவியானுக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக அவரே அந்த பக்ஸில் ப்ரொடியூசராக பேரை போட்டிருக்கலாம், இருந்தாலும் தன்னுடன் ட்ராவல் பண்ண தயாரிப்பாளங்கனால உண்மையிலேயே சிவியானுக்கு வந்து இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு வந்து. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பையா சார் அந்த படத்தை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரியண்ணானுங்கிற படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு எஸ்சி சார் தான் ஃபுல்லாக கூட இருந்து பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணாங்க. விஜயன் சார் கூட வந்து ஒரு நிழலாக 25 வருஷம் ட்ராவல் பண்ண சுப்பையா அண்ணன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாங்க. தயாரிப்பாளருக்கு உதவிய இயக்குனர் சிலவற்றில் நான் ரமேஷ் சார் அந்த மேடையில் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளிங் அப்போ வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கிறாங்க, பட் கண்டிப்பாக இந்த எடுத்துக்கூடிய விஷயம் அந்த சொன்னார் லைனாக வந்து, இல்லை சார் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது சொன்னால் நான் மாற்றி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் 2-3 இன்சிடென்ட் அப்போ வந்து ஷூட்டிங் அப்போ சொன்னார் சார், இந்த சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா சில பேர் சொல்லும்போது என்னடி அவர் சொன்னாங்க, எது சார் இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான படம் எடுக்கிறீங்க என்னன்னாரு, இல்லை சார் இது நடந்த ஒரு நிகழ்வு எடுக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறக்காக அடுத்து ஒரு இன்சிடெண்ட் மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேணும், தயாரிப்பாளர் சுபையா அவர்களுக்கும் பெரிய இதை கொடுக்க வேணும், மற்ற அனைவருக்கும் இந்த படத்தில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டி விட பெரிய நன்றி. வணக்கம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப நாள் கழித்து நான் வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட், பத்திரிகார நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அஞ்சாறு திரு 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 கோ இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு காணோமே, ஏன் நீங்கள் படங்கள் பண்ணலைங்கிறது. எனக்கு வந்து அவருக்கு சொல்கிறதுக்கு, எனக்கு அஞ்சாதையில் கிருபா மாதிரி ஒருத்தர் அமையலை, வசந்தன் பெருமாள் மாதிரி ஒருத்தர் வரலை, ஆனால்
நம்ம ஒரு படம் பண்ணா தட் ஷுட் பீ தி டாக் ஆஃப் தி டவுன். இந்த படத்துல வந்த ஒரு பாம் வச்சிருக்க நம்ம ரமேஷ் சார். அதை விட அவர் என்ன அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இந்த படம் நம்ம பண்ணுறோம், இவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி சார் இது அப்படிங்கிற ஒன்று சொன்னாங்க. அஜ்மல், நம்ம சொசைட்டிக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அஜ்மல், இந்த மாதிரி ஒரு சுவாதி உருவாகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ராம்குமார் உருவாகக்கூடாது, நம்ம வந்து அது மக்களுக்கு புரிய வைக்கிறோம், கொண்டு போய் சேர்க்குறோம், ஒரு நல்ல யதார்த்தமான படம் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற ஸ்டைல், ரிவி சாரோட ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல டெக்னிக்கல் குரூ எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு அமைய மாட்டேங்கிறது தோணுச்சு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் காப்பி நான் ரீசெண்டாக 2-3 சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். என்னென்ன க்வெஸ்சன்ஸ் உங்கள் மைண்ட் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த படம் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் பிலீவ் வி ஆல் ஷுட் ஹாவ் அன் எய்ம் டு கிவ் எ பெட்டர் எம்ஃபசிஸ் ஃபார் த சொசைட்டி, டு பி எ பேரண்ட், டு பி எ பெட்டர் பேரண்ட், எ டீச்சர், டு பி எ பெட்டர் டீச்சர், a filmmaker to be a better filmmaker, a actor to be a better actor, a politician to be a better politician, and this India to be a better India. Jai Hind.